அது வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அதுதான் முன்னாடி திட்டக்குழுவாக இருந்தது, இப்போ வந்து ஒரு ஆலோசனை குழுவாக இந்திய அளவில் அமைச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த கொரோனா சமயத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், அந்த இடர்பாடுகள்னால நம்ம வந்து சோஷியல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜின்னு பேர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அது வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, மீளாய்வு பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்னென்ன நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மீளாய்வை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மட்டும் இல்ல, அவளோடு சேர்ந்து ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதி நிதயம் இருக்க, அவர்களும் இவர்களும் நித்தி ஆயோகம் சேர்ந்து அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவர்கள் வந்த முடிவுகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத அடையணும், அந்த நம்ம என்ன திட்டமிட்டிருக்கோமோ அதை போய் அடையணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க செலவுகள் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறது பத்தாது, நம்ம வந்து இன்னும் கூடுதலாக மக்கள் நலத்திட்டங்களுக்காக நம்ம இன்னும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இந்த இலக்கை போய் அடையணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம செலவு நம்மளுடைய ஜிடிபி இருக்குல்ல, இந்தியாவுடைய ஜிடிபி, அந்த ஜிடிபியில் கிட்டத்தட்ட 7% அப்படிங்கிற அளவில் அடுத்த 10 வருஷத்துக்கு கூடுதலாக செலவு பண்ணணும். இப்போ ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருக்கிறது இல்லாமல் இன்னும் கூடுதலாக 7% அப்படிங்கிற அளவுக்கு ஜிடிபியில் இருக்கிறத செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை நம்ம சொல்லியிருக்கோமே அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் எட்ட முடியும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முடிவு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எல்லா மாநிலங்களும் ஒரே அளவில் இல்லை, சில மாநிலங்கள் ரொம்ப முன்னாடி இருக்குது, சில மாநிலங்கள் படு பாதாளத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த முன்னாடி இருக்க மாநிலங்கள், அதாவது வந்து இந்த அதாவது இந்த இலக்கை அடையக்கூடிய நிலவரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் பெரிய மாநிலங்களில் வந்து என்னென்ன வருது, ஒன்று வந்து இது வருது, இது கேரளா, ரெண்டாவது தமிழ்நாடு வருது, மூணாவது ஹிமாச்சல் பிரதேஷ் வருது. பெரிய மாநிலங்கள் இது மூணு தான் வருது. சிறிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, அதில் வந்து இது பாண்டிச்சேரியும் யூனியன் டெரிட்டரியில் பாண்டிச்சேரியும் சண்டிகரும் வருது. இதுதான் வந்து இவர்களால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதை போய் தொட முடியும், மற்றவர்கள் எங்கே போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா முழுவதும் அந்த மாதிரி அந்த இலக்கை போய் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் கூடுதலாக இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. இதை இந்த கதை அப்படி இருக்கட்டும், இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு இது அப்படின்னா என்னன்னு தெரியணும், என்னது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இந்திய ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் கிட்டத்தட்ட எவ்வளோ 191 நாடு இருக்குது, அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, உட்காந்து பேசுகிறாங்க, நம்மளுடைய சமுதாயம் நம்ம மனித குலம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர்களுக்கு வந்து இத்தனை வருஷம் இவ்வளோலாம் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட பெரிய அவலமாக இன்னும் வறுமை இருக்குது, பெரிய அவலமாக இன்னும் பாலின வேறுபாடு இருக்குது, இன்னும் பெரிய அவலமாக யார் இருக்கு என்னென்ன தோலில் என்னென்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேறுபாடுகள் பாராட்டப்படுது அப்படின்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ணி இந்தந்த கேடுகள்லாம் இருக்குது நம்ம மனித குலத்தில், இது எல்லாத்தையும் ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தீர்த்துட்டு போகணும் அப்படின்னு. இந்த மாபெரும் வறுமையை முதல்ல ஒழிக்கணும், ரெண்டாவது வந்து இப்படி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம சரி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ரெண்டாவது வந்து மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசுபடாமல் வளர்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து அதுக்குண்டான முடிவுகளை எல்லாம் எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ப்ராடாக சொன்னால் இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உட்காந்து எல்லாத்தையும் எல்லா நாடுகளும் உட்காந்து அதனுடைய பிரதிநிதிகள்லாம் உட்காந்து பேசி அவர்கள் வந்து என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 17 கோல்ஸ், அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 17 கோல்ஸ். அதில் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த 17 கோலையும் வந்து ரொம்ப மொட்டை மொட்டையாக சொல்லியிருந்தால் பார்த்தாது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பிரித்து இது இதெல்லாம் பண்ணாங்க போயிடலாம் அப்படிங்கிறது வந்து கூறு கூறாக பிரித்து பார்த்ததில்ல, மொத்தம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 169 அசோசியேட்டட் டார்கெட்ஸ்னு சொல்கிறது, அதோட சேர்ந்த இலக்குகள் இதெல்லாத்தையும் பண்ணோம்னா அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 2030க்குள்ளே நம்ம என்னவா மனித சமுதாயம் என்னவா மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எட்ட முடியும் அப்படிங்கிறதான் வந்து இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது. எல்லா நாடுகளும் ஒத்துக்குச்சு, என்ன ஒத்துக்குச்சு அப்படின்னா, நாங்கள் ஆமாம் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு மனதாக செயல்படுவோம் அப்படின்னா, அதற்கு வந்து ஒருங்கிணைப்பு அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன்.
ரொம்ப அதனுடைய அடிப்படையான கூறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வறுமை இருக்குல்ல, வறுமையினுடைய எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி எந்த பேரில் இருந்தாலும் சரி அதை ஒழிப்பது அப்படிங்கிறது, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே அதை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி இல்லாமல் பார்த்துக்கொள்வது, வறுமையை ஒழிக்கிறது, பசி இல்லாமல் பார்த்துக்கொள்வது. அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் இருக்க மனுஷன் அவ்வளோ பேருக்கு வந்து அடிப்படையில் ஒரு ஆரம்ப கல்வி அதையாவது கொடுத்துடணும். அது வந்து எப்போ 2030 அந்த 10 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் சரி மனுஷனும் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு வந்து அடிப்படையான ஒரு கல்வி வேணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சைல்டு மேட்டர், பிறக்கிற குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து இறக்காமல், ஒரு குழந்தை கூட இறக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து போராடி அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல் குழந்தை பேர் நடக்க இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய உடல் நலம், அதை வந்து குன்றாமலும் அது குறையாமலும் பார்த்துக்கிறது, அதுலேருந்து இறப்பை தவிர்க்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், கொடும் நோய்கள், இப்போ இந்த கொரோனா மாதிரி நோய்கள் இருக்குல்ல, HIV, AIDS, மலேரியா, TB அப்படி போன்ற நோய்களை வந்து மக்கள் மத்தியில் பரவாமல் இருப்பதற்கும் அதை தற்காத்துக் கொள்வதற்கும் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழலை வந்து வளம் குன்றாமல் நம்ம வந்து பாதுகாக்கிறது, அதன் வழியாக மட்டும்தான் நம்ம வந்து வளர்ச்சி பாதையை திட்டமிடுறது அப்படிங்கிறது. அதற்கு பிறகு வந்து இந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இந்த ஏற்றத்தாழ்வை தொடர்ந்து குறைக்கணும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள் இதில், இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறதுல. இதுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, முயற்சி எடுத்து செயல்பட வேண்டியிருக்குது. அப்போது அந்த மாதிரி எடுக்கும்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து போய் சேர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த இந்த கொள்கையில் இருக்க இந்த கொள்கையில் இந்த இலக்குகள் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பண்ணிகிட்டு இருக்க செலவு மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நித்தி ஆயோக் சொல்லியிருக்கு. அப்படின்னா இன்னும் கூடுதலாக நம்ம வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு 2020 வரைக்கும் கூடுதலாக 7 விழுக்காடு, நம்ம GDP 7 விழுக்காடு வந்து நம்ம கூடுதலாக செலவு பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் சேர முடியும் அப்படிங்கிறது. இப்போது என்னென்ன நமக்கு அதில் வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதை போய் அடையிறதுல, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையே வளர்ச்சி இருக்குல்ல அது ஒரே மாதிரி இல்லை. சில மாநிலங்கள் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது இருக்குல்ல, சமுதாய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள், இமாச்சல் போன்ற மாநிலங்கள் எல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்குது. ஆனால் வட மாநிலங்கள்லாம் பெரும்பாலான மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போது இந்த வேறுபாடுகள் வந்து களையணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கூறு. எப்படின்னா அவர்களெல்லாம் வந்து வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்தி பேசக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு மாநிலங்கள், அவர்களெல்லாம் வந்து இந்த தென் மாநிலங்களை நோக்கி அது மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வளர்ச்சி வரணும், தென் மாநிலங்களுக்கு வளர்ச்சி அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த சோஷியல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறத நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வறுமை. வறுமை வந்து ஒழியுது, ஆனாலும் வந்து என்னென்னா நம்ம வந்து அதை சஸ்டெயின்டாக வச்சுக்க முடியுமா, நம்மளால் வந்து அது திரும்ப வந்து மோசம் போயிடாமல் நம்மளால் பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலை இருக்குது. இப்போ இந்த கொரோனா வரும்போது நம்ம என்ன, இப்போ 2-3 பதிவுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொருளாதார முடக்கமும் சரிவும் வரும்பொழுது யாரெல்லாம் வந்து வறுமையிலேருந்து மீண்டாங்களோ அவரெல்லாம் திரும்ப வறுமைக்கு போயிட்டுறது அப்படிங்கிறது வந்து நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது, ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து எஸ்டிமேட்லாம் நிறையா இருக்குது, சில பேர்லாம் 60 விழுக்காடு ஆட்கள் வந்து மறுபடியும் வறுமைக்கு போயிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது அது ஒரு பெரிய இதாக இருக்குது, ஒரு பெரிய கவலை. அது ரெண்டாவது கவலை. மூணாவது கவலை வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு. எவ்வளோ மணக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேரில் வந்து இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு வீடு இருக்குது, எவ்வளோ பேருக்கு வீடு இல்லை, வீடு மட்டும் இல்லை வீடு சார்ந்த மற்ற வசதிகள், இப்போ வந்து அது குடி தண்ணீராக இருக்கலாம், அல்லது கழிவு நீராக கட்டுறதெல்லாம் இருக்கலாம், அல்லது வந்து எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அதை வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய தேவை எங்கேயோ இருக்குது, நம்மளுடைய நம்மள்கிட்ட நம்ம கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அதில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது மக்களுக்கு வழங்க வேண்டியதில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய காரணமாக மக்கள் வந்து பெருமளவில் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, கிராமப்புறங்கள்லேருந்து கிளம்பி நகர்ப்புறங்களுக்கு போய் சேர்றாங்க. நகர்ப்புறங்கள் அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் அதீதமான வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி அடையும் பொழுது அதற்கு தேவையான அடிக்கட்டமைப்பு வசதிகள் அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே கவனத்தில் வச்சுக்கல, அது ஒன்றும் செய்யாமே கிடக்கு, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம், நிறையா இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நகரங்கள் எப்படி ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வாழும் என்ன ஆகிடும், நரகமாயிடும், நகரத்துக்கு பதில் அது நரகமாயிடும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கல்வியினுடைய தரம், கல்வியினுடைய தரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வரக்கூடிய அவர்கள் கல்வி முடிச்சுட்டு வர்றவங்களுடைய ஸ்கில் இருக்குல்ல,
அதாவது அவருடைய தொழில் திறன் அது வந்து ரொம்ப புவராக இருக்குது. அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து செய்யக்கூடிய உழைப்புலேருந்து நமக்கு அதிகமான உற்பத்தி திறனை அதிகமாக்க முடியும். அதற்கு உண்டான ஏற்பாடு, அதுக்கு உண்டான செலவுகள், அதெல்லாம் நம்ம இன்னும் ஒன்றும் செய்யலை. ரெண்டாவது வந்து இந்த எஜுகேஷன் நம்ம நிறையா செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்க மாதிரி நம்ம வந்து ஆராய்ச்சி மேம்பாடு அதெல்லாம் நம்ம நிறையா வந்து முன்னேற முடியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில். அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த வறுமை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சில மாநிலங்களில் வந்து ரொம்ப வேகமாக குறைந்து ரொம்ப குறைச்ச அளவில் வறுமை இருக்கிறதுங்கிறது. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பளவில் 40% 50% மக்கள்லாம் வந்து இன்னும் வறுமையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வறுமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி ரீதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா மலைவாழ் மக்கள், அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் காஸ்ட், அவர்களுக்கெல்லாம் அவர்களிடமே வந்து பாவர்ட்டி வந்து பெரிய அளவுலையும், முன்னேறிய ஜாதியினருடைய பாவர்ட்டி வந்து குறைவிலாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதனுடைய 100 வடிவம். இது அந்த வறுமையினுடைய 100 வடிவம். அதுக்கு பிறகு இப்போ இந்த இலக்குகள்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொன்னோம்னா அரசு வந்து இந்த மாதிரி என்னென்ன இப்போ சொல்கிறோம்ல 6% 7% கூட செலவு பண்ணோம் அப்படின்ட்டு, அது மட்டும் போதுமா, கூட செலவு பண்ணுறது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பத்தாது. இப்போ நடைமுறை என்னவா இருக்குது, அரசனுடைய நடைமுறை என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து அதில் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் என்ன சொல்கிறான், ஒன்று வந்து பாவர்ட்டி வந்து குறைக்கணும், அது வந்து இல்லாமல் ஆக்கணும், எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி தான் அவங்க சொல்கிறது. ஆனால் அந்த கொரோனா சமயத்தில் எப்படி நடந்திருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா சமயத்தில் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் அரிசி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கோதுமை, இது இல்லாட்டி அதை வச்சுக்க ஒரு கிலோ பருப்பு கொடுத்துருக்கோம், எண்ணெய் கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துட்டு ஒரு 500 பணம் எல்லாருக்கும் இல்லை, அது அவங்க சொல்கிற எத்தனையோ பேர் அவர்களுக்கு வந்து 500 பணத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 இன்னும் முடக்கணும் அதிகமாகும் போல் இருக்குது. பல ஊரில் மறுபடியும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வாதார இழப்பு இருக்குல்ல, அது வெறும் வாழ்வாதார இழப்பு மட்டும் இல்லை, அவர்கள் மீண்டும் மீண்டும் வறுமைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து நடக்கும். அப்போ அரசு வந்து என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் அதை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன செய்ய முடியலைங்கிறதுல என்ன செய்யலைன்னா, இந்த வறுமையை மக்கள் வந்து மீண்டும் வறுமைக்குள்ளே போகாமல் இருக்கிறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ செய்ய தவறிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ் அதை நாங்கள் குறைச்சிடுவோம், குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஆனால் இருக்கக்கூடிய வரி கொள்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் பணக்காரன் வந்து மேலும் மேலும் பணக்காரனாகிறதுக்கு உண்டான வரி அமைப்பு முறைகள் தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோமே தவிர, அதை ஊக்குவிக்கிறோம், அதை ஆதரிக்கிறோம், அப்படிப்பட்ட வரி கொள்கைகள் தான் இருக்குது, கொள்கை முடிவுகள்லாம் அப்படி தான் எடுக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அல்லது வந்து இந்த இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கிறது வர ஒன்றும் குறையிற பாடாக காணும். அப்போது அதற்கான ஒரு திரும்ப கூட நம்ம இன்னும் அசைக்கவே இல்லை, எதுக்கு அந்த மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து போக்குறது அப்படின்ட்டு. மூணாவது விஷயம் வந்து எப்படி அப்படின்னு பாலியல் வேறுபாடு அப்படின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதோட சேர்ந்து வந்து அதோட சேர்ந்து இல்லை, அதே போல் அதுக்கு சற்றம் குறையாத அளவில் ஜாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், அதற்குண்டான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கல்வியை வந்து நம்ம மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஆக்ஷனபிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த திட்டமும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளுடைய பட்ஜெட்லேருந்து நம்ம கல்விக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் பின்தங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து சிறப்பு கூறு திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் செயல்பட்டு இருந்ததுக்கு உண்டான பட்ஜெட் எல்லாத்தையும் குறைச்சது மட்டும்தான் நம்ம சாதிச்சது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த கோல்ஸ் எந்த கோலையாவது நம்மளால் போய் தொட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தொடரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே இது வந்து ஒன்றிய அரசு பண்ணிகிட்டு இருக்கிறது, மாநில அரசுகள் வந்து ஒன்றொன்றும் தனித்தனியாக அவர்கள் வந்து நோக்கத்துக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருந்ததை இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை முறுக்கிறாங்க. மாநில அரசுடைய கைகளெல்லாம் எப்படி முறுக்கிறாங்க, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பணம் இன்னும் உனக்கு அடிஷ்னலாக வேணுமா அப்படின்னு சொன்னால் நீ என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொள்கை முடிவுகளாக எடுக்கிற மாநிலங்களுக்கு தான் நாங்கள் கூடுதலாக நிதி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து ஒன்றிய அரசு வந்து பல தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற வந்து நம்மளுடைய இலக்குகள் இருக்குல்ல, அதை அடைவதற்கு இருக்க முயற்சி பண்ணுற மாநிலங்களையும் முயற்சி செய்ய விடாமல் அவர்களுடைய ரிசோர்ஸஸை மடைமாற்றம் செய்வதற்கு ஒன்றிய அரசு தலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த மாதிரி ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நித்தி ஆயோக் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் கூடுதலாக இதுக்கெலாம் செலவு பண்ணிங்கன்னா தான் நம்ம அந்த இலக்கு அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, இதே நித்தி ஆயோக் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோ மார்க்கெட் அதாவது சந்தை சார்ந்த விஷயங்களை வந்து என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தணுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கொடுக்குறது நித்தி ஆயோக் தான். அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவருடைய நடைமுறைக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. அது அப்படின்னா நம்ம என்ன, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, என்னது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில்னு, அப்படி தான் இருக்குது இவங்களுடைய நடைமுறை. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப அதை கவனத்தில் மனதில் வைத்து கொண்டால் மட்டும்தான், இதை வந்து அதை நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான், அரசு வந்து தன்னுடைய நடைமுறைகளையும் கொள்கைகளையும் மாற்றிக்கொண்டால் மட்டுமே இது வந்து என்ன ஆக முடியும், இந்த இலக்குகளை சென்றடைய முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால்
இது வெறும் என்ன என்ன வாய் வார்த்தை தான் என்னென்ட்டு. நாங்கள் வந்து இது தொற்றுவோம், நாங்கள் இவ்வளோ கூட செலவு பண்ண போகிறோம், அவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு நீட்டியாக சொல்கிறதும் அது நடக்காமல் இருப்பதும் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா சும்மா ஒரு பேருக்குது பேச்சுக்கு அவ்வளோதான். அதோட சரியே தவிர அதுக்கு மேல் ஒன்றும் டிரான்ஸ்லேட் ஆகலை. அது வந்து அது வந்து மெய்ப்படையில் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. நன்றி, வணக்கம்.